உதயன் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இயக்குனர் கோஸ்மின் இயக்கத்துல சுமோ என்கிற திரைப்படத்துல நாயகனாக சிவா நடித்துள்ளார். எங்க கண்டுபிடிச்ச, எப்படி கண்டுபிடிச்ச, ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லு. இந்த படத்தில் பிரியா ஆனந்த் நாயகியாகவும் நடித்துள்ளனர். இந்த படத்தில் யோகி பாபு, விடிவி கணேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்துள்ளனர். மல்யுத்த வீரர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து தயாராகியுள்ள இந்த படத்துல மல்யுத்த வீரர் யோசினோரி தாசிரோவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 2021 வெளியாக வேண்டிய இந்த திரைப்படம் கொரோனா உள்ளிட்ட பல காரணங்களால் தள்ளி போனது. இந்த நிலையில் சுமோ திரைப்படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அக்டோபர் 18 தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று சொல்லப்படுகின்றது. 2003 தெலுங்கு திரைப்படமான குறும்பு என்ற திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமாக்கினார் விஷ்ணுவர்தன். ஸ்கிப்பிங் பண்ணனா பண்றது இல்ல, மெகா சீரியல் பாக்க உட்கார்ந்திர, மூச்சு வாங்காம என்ன செய்யும்? என்ன விடு, நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? வேணாமா? சொன்னா கேளு கண்ணா, வெறும் வயித்தோட போனா உனக்கு தலை சுத்தும். அதை தொடர்ந்து தமிழில் அறிந்தும் அறியாமலும் பட்டியல் போன்ற வெற்றி படங்களை இயக்கினார். அஜித் நடிப்பில் 2007 வெளியான பில்லா திரைப்படத்தை இயக்கினார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விஷ்ணுவர்தன் தமிழில் படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு நேசிப்பாயா என தலைப்பு வைத்துள்ளார். இந்த படத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதினி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சில மாதங்களுக்கு முன் வெளியானது. இந்த படத்தின் மூலம் ஆகாஷ் முரளி தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். படத்தின் ரீசர் தற்பொழுது படக்குழு வெளியிட்டுள்ளது. ரீசரில் அதிதி மற்றும் ஆகாஷ் முரளி இடையே உள்ள காதல் காட்சிகள் நிறைந்தவையாக இருக்கிறது. இந்த திரைப்படம் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிக்கும் திரைப்படம் தக் லைஃப் சத்யவேல் நாயகன். இதில் த்ரிஷா, சிம்பு, ஐஸ்வர்யா, லட்சுமி, கௌதம், கார்த்திக் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டோக்கிஸ், ரெட் ஜெயன் மூவிஸ் இணைந்து தயாரிக்கின்றன. விஷ்ணு விஷால் கடைசியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். திரைப்படம் மக்களிடையே எதிர்பார்த்த அன்பு வரவேற்பு கிடைக்கவில்லை. இது தவிர்த்து கடந்த 2022 விஷ்ணு விஷால் ஆரியன் என்ற படத்தில் கமிட் ஆனார். ஒரு சில காரணத்தினால் படப்பிடிப்பு பாதையில் நிறுத்தப்பட்டது. தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இந்த படத்தை அறிமுக இயக்குநரான பிரவீன் இயக்கியுள்ளார். இது ஒரு போலீஸ் கிரைம் த்ரில்லர் கதை களத்தில் அமைக்கப்பட்ட திரைப்படமாகும். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி மொழியில் வெளியாக உள்ளது. படத்தின் ரிலீஸ் திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு வண்ணத்துறை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.